டேய் ஓட்டுக்கு 5000 குடுறா, நம்ம ஜெயிச்சிடலாம். 5000? 15000 குடுறா. அவனுக்கு 15000 கொடுத்தா நீ 25000 குடுறா. 25? ரவுண்டா 30 குடு. டேய் ஒரே அடியா 40000 குடுறா. என்னது 40? இதுக்கு மேலே வேணாண்டா, ரைடு விட்டுருவானுங்க. கோவை வந்து அதிமுகவினுடைய கோட்டை அப்படின்னு வர்ணிக்கப்படும். ஆனால் இப்போது அதை திமுகவினுடைய கோட்டையாக மாற்றுறதுக்காக பல கோடி ரூபா, அதாவது பல 100 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு மட்டும் கோவையில் குறிப்பிட்ட ஒரு வார்டில் ஒரு ஓட்டுக்கு மட்டுமே 40000 ரூபா வரை கொடுத்துருக்குறாங்க. ஒரு குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த குடும்பம் இந்த தேர்தலை வச்சு மட்டுமே 160000 ரூபா சம்பாதிச்சிருக்கிறாங்க. தேர்தல் வந்தது வீக்கெண்ட் வேறு இல்லையா, ஓட்டை போட்டு காசை வாங்கிட்டு அவங்கவுங்க எல்லாரும் கேரளா ஊட்டி கொடைக்கானல் டூருக்கு கிளம்பிட்டதா நாங்கள் சொல்லலை, ஒரு மூத்த பத்திரிகை சொல்லியிருக்குது. ஏனுங்க பேசாமல் கோயம்புத்தூர்லேயே போகிறதுக்கலாம் போலுங்க. ஏன் கடத்த கடத்தலாம் அடிச்சிருக்கலாம் அங்கே எலெக்ஷன் வச்சு. டூர் பக்கம் போயிருப்பேன், டூர் பக்கம் பார்த்து போயிருக்கலாங்க. ஆமாம், திராவிட மாடல் திராவிட மாடல்னாங்களே, இதுதானா? அது இதுதான் மாடல், மாடல் மாடலாக மாற்றிட்டே இருப்பாங்க, ஃபார்முலாஸ் மாற்றுவாங்க. இனிமேல் திருமங்கலம் ஃபார்முலாலாம் கிடையாது, கோவை ஃபார்முலா தான். பரவாயில்ல, நல்லா ஃபார்முலா கண்டுபிடிக்கிறாங்க. திருமங்கலம் ஃபார்முலா, கோயம்புத்தூர் ஃபார்முலா, மேத்தமெட்டிக்ஸ் எல்எச்எஸ் ஃபிசிக்கல் டு ஆர்எச்எஸ் அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க. இங்கே ஃபார்முலா பரவாயில்லையா? திராவிட மாடல் ஆட்சிக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் காலப்போக்கில் அதிமுக திமுகவுடன் சங்கமம் ஆகிவிடும் அப்படின்னு திமுகவினுடைய அமைச்சர் பெரியசாமி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறாரு. என்னங்க சொல்ல வர்றாரு? நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொன்னோம்? என்ன சொன்னோம்? ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறாங்க திமுக. இந்த ஃபார்முலா உருவாக்குறதுல திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்குது. ஏன்னா இருக்குப்பா அப்படின்னு வச்சுக்குவேன். இதில் என்ன ஒன்று ஃபார்முலா உனக்கு தெரியுது? இது எந்த ஃபார்முலாவும் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் a+b2 = a²+b²+2ab தான். திராவிட கண்ணாடி கை டேஸ்ட் பாருவா, தெரியும். எந்த கண்ணாடியை போட்டாலும் எந்த கண்ணாடி கலட்டினாலும் எனக்கு தெரிஞ்ச இந்த ரெண்டே ஃபார்முலா தான். சமூக நீதி பார்வையோட பார்த்தா ஒரு ஃபார்முலா எனக்கு தெரியுது. என்ன ஃபார்முலா? 67, அதாவது 60 காலகட்டத்தில் பெரிய கட்சி அது. ஒரு 60-70 காலகட்டத்தில் பெரிய கட்சி. அப்போ வந்து திமுகவும் காங்கிரஸும். காங்கிரஸ் ஓகேவா? காங்கிரஸை வீழ்த்தி தான் அண்ணா வந்தார் இல்லையா? அப்போது அதிமுகன்னு ஒரு கட்சி இருந்துச்சா? ஆ இல்லை இல்லை, இங்கே இருந்தால் பிறந்து போச்சு. ஓகே, அப்போ அதிமுக உருவாக்கினதில் மிகப்பெரிய பங்கு யாருக்கு இருக்குது? திமுகவுக்கு தான் இருக்குது. திமுகவுக்கு இருக்குது. இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கி காங்கிரஸை தங்களோட ஐக்கியமாக்கினாங்க. ஆக்கினாங்களா இல்லையா? ஆமாம், ஆக்கினாங்க. இல்லாத ஒரு அதிமுக உருவாக்கினாங்க. இவங்ககிட்ட இருந்து வந்த அதிமுகவை எதிரியாக்கி எதிரியாக இருந்த காங்கிரஸை இவங்ககிட்டே வச்சுக்கிட்டாங்க, கூட வச்சுக்கிட்டாங்க. ஆமாம் ஓகேவா? அந்த ஃபார்முலா தான் இப்போ அப்ளை பண்ணுறாங்க. எப்படி? ஓ, அப்போ என்ன பண்ணுறாங்க, எதிரியாக இருந்த அதிமுகவை இவங்க கூட ஐக்கியமாக வச்சுக்கிட்டு புதிய எதிரியான பாஜக உருவாக்குறாங்க. இதெல்லாம் எப்படி உனக்கு தெரியுது? அதெல்லாம் சமூக நீதி பார்வையோட பார்த்தா தெரியுங்க. தெரியல உனக்கு? அப்போ இவன் சமூக நீதி பார்வையோட பார்க்க மாட்றாங்க. ஏங்க இவன் சங்கிங்க, ஏய் சங்கி போடா அப்படி இடிய. அடுத்து ஆவடி மாநகராட்சியில் அதிமுக சார்பில் 14வது வார்டில் போட்டியிட்ட ராஜேஷ்குமார் அப்படின்றவர் ஜெயித்த உடனே என்ன பண்ணார்னு தெரியுங்களா? என்ன பண்ணார்? உடனே போய் மக்களை பார்த்து நன்றி சொல்லிட்டாரா? கட்சிக்காரங்களாம் வந்து மாலை போட்டிருப்பாங்க, சாலு போட்டிருப்பாங்க. அப்போ என்ன உடனே வார்டுக்கு போயிட்டாரா? தண்ணி பிரச்சனைலாம் தீர்த்துருப்பாரு. டக்குன்னு வார்டு ஃபுல்லாக ரோடு போட்டிருப்பாரு. தம்பி அந்த கார் எடுத்துகிட்டு வா அப்படின்னு எடுத்துகிட்டு வர சொல்லி காரில் ஏறி போயிருப்பார். இல்லை, அதுக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்தாரு. நீங்கள் பாருங்கள். இப்போ இது புது ட்ரெண்ட் ஆகிடுச்சுல்ல, அங்கே ஜெயிச்சுட்டு இங்கே போகிறது, இங்கே ஜெயிச்சுட்டு அங்கே போகிறது. சரி, வீட்டுக்கு எங்கேயாவது போயிட்டு அப்புறம் மாற்றிருக்கலாம்ல. ஜெயிச்சுட்டு அங்கே போகிறது, ஜெயிச்சுட்டு இங்கே வர்றதுலாம் பிரச்சனை இல்லையா? ஆன் ஸ்பாட்லேயே மாற்றுறீங்க பார்த்தியா? அந்த கொடியை அப்படி அழகாக கழட்டுறாங்க, இந்த கொடியை மாட்டுறாங்க, சுற்றி இருந்து பல பேர் கைத்தட்டுறாங்க. அப்போது வாழ்க அம்மா, இப்போ வாழ்க தளபதி. அண்ணன் ஒருத்தர் தேர்தலில் ஜெயித்த வெறியோட மக்கள் பணி செய்ய எப்படி போகிறாரு அப்படின்றத மட்டும் பாருங்கள். அவ்வளோ வெறி மாப்பிளைக்கு எல்லாம் உங்களுக்காக தான் மாமா. இவ்வளோ வெறி கூட போகிறவரும் மக்கள் பணி செய்வாருங்கிற மாதிரி எனக்கு தெரில. எவன் வேண்டாம், போன வாரம் என்ன காலில் இவ்வளோ வச்சிங்க, அதை செய்வியா இதை செய்வியான்னு என்னென்ன கேள்வி கேட்டீங்க ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி. இருங்களா அவங்கள அப்படின்ட்டு போகிற மாதிரி இருக்கு. ஓட்டு போடலாம், ஓடி போயிடுங்க, கட்சி வச்சுட்டு வரணும். நம்ம தமிழ்நாட்டில் சமீப காலமாகவே 3வது பெரிய கட்சி யார் அப்படிங்கிற ஒரு விவாதம் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. கடந்த சட்டமன்ற தேர்தல் முடிவடைஞ்சதுக்கப்புறமா நாம் தமிழர் கட்சி நாங்கள் தான் 3வது பெரிய கட்சி நாங்கள் தான் அப்படின்னு கிளைம் பண்ணாங்க. அப்போவே காங்கிரஸ் வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. ஏங்க நாங்கள் தாங்க 3வது பெரிய கட்சி, நாங்கள் எத்தனை வருஷமாக இருக்கோம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. தமிழகத்தின் 3வது பெரிய கட்சியாக காங்கிரஸ் வளர்ந்துள்ளது என அக்கட்சியின் மாநில தலைவர் கே எஸ் அழகிரி கூறியுள்ளார்.
இப்போ இந்த நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் முடிவுக்கு அப்புறமா பாஜக நாங்க எவ்வளவு வார்டு ஜெயிச்சிருக்கோங்க, நாங்க தாங்க மூணாவது பெரிய கட்சி அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம், எது பெருசு அடிச்சு காட்டு. இப்ப இந்த சண்டை எதுக்கு நடக்குது, யாருதான் உண்மையிலே மூணாவது பெரிய கட்சி? மூன்றாவது பெரிய கட்சிக்கான சண்டை எதுக்காக நடக்குது அப்படின்னா, கேளுங்க, எதுக்காக நடக்குது? அதான் கேட்டனே, எதுக்காக நடக்குது அப்படின்னா, தனிச்சு போட்டிடுறாங்க. இப்போ நாம் தமிழர் கட்சி போன்ற இயக்கங்கள் தனிச்சு போட்டிடுறாங்களே, அவங்கள தனியாக வச்சுருங்க. ஆனால் எப்படியா இருந்தாலும் நம்ம கூட்டணி தான் போக போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சும் மூன்றாவது பெரிய கட்சி அப்படின்னு இப்போ சண்டை போடுறாங்கல்ல, எதுக்காக, அவங்களுடைய நோக்கம் என்ன? என்ன அடுத்த தேர்தலில் எக்ஸ்ட்ரா மூணு சீட் வாங்கிக்கலாம். ஆமாம், மூணாவது இடத்துல நாங்கள் இருக்கிறோம், அதனால் மூணு சீட் எக்ஸ்ட்ரா கொடுங்க. மூணு 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 கிரிஞ்சு கிரிஞ்சு கட்டு.